ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ட்ரீம் லெவனோட பிரிடிக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூரு விசஸ் மும்பை இண்டியன்ஸோட ஃபுல் பிரிடிக்ஸ் அண்ட் வீடியோ அந்த பிக்சர் போட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் பார்த்துங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி டீம், நார்மலாக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமௌண்ட் இருந்தால் லக்கி டீம் வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ட்ரீம் லெவன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்டில் வந்து விளையாடல, பிரத்வி பட்டில் வந்து இப்போ வந்து இந்த மேட்ச்லேயும் விளையாடல ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து விளையாடுற மாதிரி இருந்தால் நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கிவ்வே ரிசல்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் போடுவோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட் வீடியோவில் வந்து கிவ்வே இருக்குது, அந்த கிவ்வேல நீங்கள் ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குண்டன் டிக்கு வந்து எடுத்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு அவுட் ஆகிட்டார், பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டார், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் எடுத்திருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்ஸ் வந்து சூப்பராக ஒரு சைக்ரேட்டை கொடுத்துட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேட்டிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார், இவர் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ண அளவுக்கு இன்னும் வந்து ப்ளே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து இன்னும் ஃபார்முக்குள்ளேயே வரல, அதனால் இன்றைக்கி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் இன்றைக்கி ஃபார்முக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா லாஸ்ட்டு 3 மேட்சஸ்மே சரியாக வந்து ப்ளே பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிடி வில்லியர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாரை வந்து மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கங்க. இவர் வந்து ஒரு அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜான பிளேயரை கொடுத்துட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரவுண்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ரிக் பாண்டியா, கிரண் போலாட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோரிஸு, பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியன் சொல்லி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சிராஜ் துபேவும் இருக்கார், இப்போ கிட்டத்தட்ட 5 பேர் வந்து ஆல்ரவுண்டர் சொல்லி இருக்கிறதுனால நம்மளால் அதிக பிளேயர்ஸ் வந்து செல் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஹாட்ரிக் பாண்டியஸ் வந்து ஓவர்ஸ் கம்மியாக வரதுனால ஹாட்ரிக் பாண்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிரண் போலாட்டுக்கு வந்து பேட்டிங் வரதே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே வந்து மேட்சஸ் வந்து இண்டு பண்ணிடுறாங்க, அதனால் சிவன் தூப்பை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேட்டிங் கொடுத்துட்டு இருக்காரு, அதனால் சிவன் தூப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரண் போலாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ரா பும்ரானை செலக்ட் பண்ணிக்க, யுவேந்தர் சகல் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க, ரெண்டு பேருமே சூப்பரான பவுலிங் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 7.5 கிரெடிட்ஸ் தான் இருக்குது, நம்ம வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரண் போலாட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரெடிட் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்து பாண்டியாவை வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா குர்ணால் பாண்டியாவை எடுத்துகிட்டு ஒரு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபின்ச்சுக்கும் நம்மகிட்ட கிரெடிட் இல்லாதனால ஒரு பேட்ஸ்மேன் வந்து நல்ல பேட்ஸ்மேனாக கம்மியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அதனால் படிக்கல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 8 கிரெடிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பவுலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இன்னும் அவரும் வந்து பிளேயிங் லெவனில் இல்லை. பார்த்தீங்கன்னா ராகுல் சகலை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பவுலராக இருப்பார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டீமு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா யுவேந்தர் சகல் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டீமோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டீமு, இது வந்து பிளேயிங் லெவனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீமாக இருக்கும், உங்களோட அமௌண்ட் வந்து எந்த விதத்துலையும் லாஸ் ஆகாது, இந்த டீம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பரான டீமாக இருக்கும். கிராண்ட் லீக் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கே, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாரோ, ஏபிடி வில்லியர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, படிக்கல், நெக்ஸ்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூபே, அப்புறமேட்டுக்கு ஜஸ்ரா பும்ரான், ராகுல் சகர், அப்புறம் வந்து யுவேந்திர சகல் வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பரான டீமாக இருக்கும். இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லக்கி டீம் வந்து செலக்ட் பண்ணலாம். லக்கி டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட அதிக அமௌண்ட் இருந்தால் மட்டும் லக்கி டீம் வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா லக்கி டீம் வந்து வின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். வின் பண்ணால் வந்து அதிகமாக அமௌண்ட் இன்னும் வின் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதிகமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது, ஏன்னா சில பேர் வந்து லக்கி டீமை மட்டுமே போட்டு வின் பண்ணுறத பார்க்குறீங்க, அவங்களுக்கான வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ வந்து லக்கி டீமை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லக்கி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அதிகமாக செலக்ட் பண்ணாத பிளேயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா குண்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா குண்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 93.5% வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து நாளைக்கு மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணிடலாம், ஒழுங்காக வந்து ப்ளே பண்ணிடலாம் இந்த மேட்ச்சில், இதுக்கு வந்து பாயிண்ட் வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பிலிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 12% தான் செல் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து செல் பண்ணி வச்சுருந்தீங்களா, இவர் வந்து கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தால் போதும் உங்களை டீம் வந்து டாப்புக்கு வரது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து செல் பண்ணிக்கலாம், இவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுத்துட்ருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க விராட் கோலி வந்து இன்னும் ஃபார்முக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கம்மி பர்சன்டேஜ் தான் செல் பண்ணியிருக்காங்க விராட் கோலியை. அதனால நம்ம விராட் கோலி செல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாரோ, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்து செல் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க சிவம் தூபே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அதிகமாக செல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஜஸ்ரவ் பும்ரா, யுவேந்திர சகல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட்டு, அப்புறமேட்டுக்கு வந்து நவதீப் சைனி வந்து செல் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கண்ட்ரி கொடுத்துருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். விராட் கோலிக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 13% தான் விராட் கோலிக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால விராட் கோலி கேப்டன் சாய்ஸ் கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு வந்து நீங்கள் ஒரு பவுலர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யுவேந்தர் சகலுக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் இந்த டீமை. நம்மளோட டீமோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா லக்கி டீமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஆனால் வின் பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து வின் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யார் இருக்குன்னா ஜாஸ் பிலிப்ஸ் இருக்காரு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி கேப்டன்சி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கல் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், அப்புறமேட்டு சிவம் தூபே இருக்காரு, போல்ட்டு, பும்ரான், அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவேந்தர் சகல், அப்புறம் நவதீப் சைன் வந்து செல் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு சூப்பரான டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இது வந்து லக்கி டீம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடிக்கு சொல்கிறதா தான், இது வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் பண்ணிங்க, இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த டீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷனை பற்றி பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ரெஃபர் கோடும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் கோடை யூஸ் பண்ணுறதுக்காக சைன் அப் போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுன்னா, அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கிஃப்டே கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்க்குறதா தான் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிவிட்டு டெய்லி 200 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.